கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவரும் துணைவியார் அவர்களும் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் பிளீஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய துணைவியார் உங்களுடைய டீமாக வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த மூன்று நாளும் கர்த்தர் நம் நடுவில் அளவில்லாத கிருபைகளை கொடுக்க போகிறார். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். சபை மறுரூபம் அடைய வேண்டும். உடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மூன்று நாளும் பரலோகத்தின் மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஆவி நிறைவோடு கூட நமக்குள்ள ஆவி நிறைவு வரும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. யோவான் ஆவி நிறைவை பெற்றபோது பரலோகத்தின் மகிமையை கண்டான். இரகசியங்கள் வெளிப்பட்டது. இந்த மூன்று நாளும் இரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அவருடைய மகிமையை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். அவருடைய சரீரத்தில் அல்ல, அவருடைய ஆவியிலே ஒரு உயிர் மீச்சை பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றுவாராக. ஆமென். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். உங்க பாத்திரம் ரெடியா இருந்ததுன்னா ஆண்டவர் அதை நிரப்புவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நாம் செயல்பட்டால் பரலோகம் செயல்படும். நாம் மௌனமாக இருந்தால் பரலோகம் மௌனமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தை செயல்பட வைக்கிறவர்கள் நாம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே பரலோகம் செயல்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மூலமாக பூமியிலே பரலோகம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மூன்று நாள் கூட்டத்திலும் ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவன் இந்த திருச்சபைக்கு என்னை கொண்டு வந்து அருமையான பாஸ்டர்கள் அன்போடு எங்களை அழைத்து எங்களை விசாரித்து இந்த மூன்று நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த தருணங்களுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இன்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமென். என் ஆண்டவருடைய நோக்கமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். லூசிபர் இருந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவனை கீழே தள்ளினான். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக, அவரோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உண்டு. எபிரேயர் 12:28 வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபைகளை பற்றி கொள்ள கடவும். அப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போறோம். நமக்கெல்லாம் இதெல்லாம் டெம்பரவரி ராஜ்யம்தான். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுறதெல்லாம் எதுக்காக பிரயாசப்படுறோம்? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகிறது தான் பிரயாசப்படுறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ நம்ம பிரயாசப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சாலும் ஒன்று யூஸ் இல்லாத போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களை தேவன் அவருடைய வீடை கட்டுவார், அவருடைய வாழ்க்கையை கட்டுவார். அல்லேலூயா. அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் எல்லாரும் எப்படி தேவனை துதிக்கணுமா? பயத்தோடு துதிக்கணும். ஒரு ஆராதனையில் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் பயம் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்து வந்துட்டாவே, உள்ள நுழைஞ்சிட்டாவே தேவனுக்கு முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். அந்த பயம் வந்துருச்சுனாவே சபையில் எழுப்புதல் வந்துடும். அல்லேலூயா. நம்பர் 2, பக்தி. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. நம்பர் 3, என்னது? தேவனுக்கு எப்படியும் ஆராதனை இல்லை, அவர் விரும்புகிற ஆராதனை. அல்லேலூயா. அவர் விரும்புகிற ஆராதனை, அவர் விரும்புகிற பலி, சுகந்த வாசனையாய் நோவா சுத்தமான பலியிட்டான். அல்லேலூயா.
ஆமே, சுத்தமானதை பலியிட்ட போது ஆண்டவர் அதை சுகர்ந்த வாசனையாய் முகர்ந்தார், உடன்படிக்கையை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உடன்படிக்கை கொடுத்தவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பலி, சுத்தமான பலியை நாம் பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் உடனே நமக்கு உடன்படிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எதற்காக என்றால் உன்னை என்னை ஆசீர்வதிப்பதற்காக. நம்முடைய பலி கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியா இருக்குமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நிச்சயமா இந்த மூன்று நாள் கூட்டம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு கூட்டமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வாராக. ஆமென். முந்தின வாரத்திலே நாங்கள் தூத்துக்குடியிலே இயேசு நம்மோடு திருச்சபையிலே மூன்று நாளும் முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் பேசினார். பரலோகத்தின் மகிமையின் திருவிழா அந்த சபையில நான் என் ஜனங்களுக்கு மகிமையை நான் காட்டப்போகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் சபை அலங்கரிக்கப்பட்ட நிலையிலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஜனங்கள் ஆற வாரிப்போடு தேவனை துதி, சின்ன பிள்ளைங்க, யூத், வாலிபர்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள். நீங்க பக்கத்தில் கடல் இருக்குது இல்லையா, அந்த வலையிலிருந்து மீன்களை போட்டால் எப்படி இருக்கும் துள்ளும், அப்படிதான் சபையாகி போச்சு. அவ்வளவு ஒரு மகிமை, பிள்ளைகள் எல்லாம் தரிசனத்தை பார்த்தார்கள். ஆமேன். ஆமாம், இரண்டாம் வானத்து மூணாம் வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அந்த மகிமையை பார்த்தார்கள். கடைசி காலத்தில் சம்பவிக்கிற ரகசியங்களை பரிசுத்தாவின் வெளிப்படுத்தினார். ஆமேன். ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடியில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் வரும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பிரயாசமுள்ள கண்கள் திறக்கப்படும் பொழுது ஆண்டுடைய மகிமையை பார்க்க முடியும், வானம் திறக்கப்படுறதை நாம் பார்க்க முடியும். இந்த மூன்று நாளும் வானம் திறக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இதுவரையும் பரலோகத்தின் மகிமையை நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா இன்னும் அதிகமாக நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை கூட பாடுவோம். நிறைய பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அருமையான போதகரை விட நான் படித்தவன் இல்லை, உங்களை விட படிக்காதவன் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பேதையாக தான் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை பயன்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதைகளையும் ஆண்டவரை பாட வைக்கிறவர், பேதைகளையும் பேச வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ராகம் தெரியாது, தாளமும் தெரியாது, ஆனால் பாட வைத்தார். அல்லேலூயா. எழுத வைத்தார். ஒவ்வொரு நாளும் புது புது பாடலை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. இந்த பாடலை துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ரெடி, 1 2 3 ஸ்டார். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பாடு பலரோ. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. நான் துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா கிருபை பெற்ற ஜனங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, கிருபை பெற்ற சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். கிருபை பெற்றவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுமா. ரெடி, 1 2 3 ஸ்டார். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே.
ராத்திரியில தொடுமரத்துல கட்டப்பட்ட நிலையில ஆமென் சொல்லுங்களே. ஒன்றுக்கு உரிய 40 அடி வேதனை சரீரத்துல வேதனை. நம்மளாம் நினைப்போம், ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தோம், ஏன் இந்த பாடு, ஆண்டவருக்கு மனசே இல்லையா, அப்படிலாம் கேட்டிருப்போம். துன்பத்தின் மத்தியில் வர்றதாங்க துதி. அல்லேலூயா. இன்பத்துல பாடுறது துதிதான், ஆனா துன்பத்தில் வர்ற துதிதான் இன்பமா மாறும். அது உடைக்கப்பட்ட இருதயங்களை காயங்களை ஆற்றக்கூடியதுதான். நாமே சொல்லுவோமா, பாடுவோமா, காட்போடு காடுங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு, துதித்தது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க, துதிக்க துதிக்கதான் என்ன செய்யணும். அன்பு சகோதரர்களே, பாடுகள் மத்தியில் துதிக்கும் போது கனம் உண்டாகும். ஆமென். பாடுமா, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதித்தது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு, துதித்தது இரண்டு பேர் விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதான் ஜீப்பு உண்டு. நாம துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கதான் ஜீப்பு உண்டு. ஒடுக்க துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உண்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உண்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. நம்ம எல்லாரும் என்ன ராஜ்யத்தை பெற போறோம்? அசைவில்லா ராஜ்யத்தை. மோஸ்ட்லி எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் தான் பாடுறது இல்லையா. ஏற்கனவே சொன்ன, எனக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது. ஆமென். ராக தலைவனா இருக்கிற நான் அப்படி தகப்பன். அல்லேலூயா. அவர் தான் ராகத்தை கொடுத்து, அவர் தான் பாட வச்சார். ஆமென். பாடுவோமா, அசைவில்ல ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லோரும், அசைவில்ல ராஜ்யத்தை பெற போகும் நாம் எல்லோரும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும், பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், அழுகைக்கு பதிலாக ஆமென் சொல்லுங்களேன். சாம்பல் என்பது முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். எரிஞ்சு போயிடுச்சு ஐயா, எல்லாமே இனிமேல் கிடைக்காது, இனிமேல் நடக்காது. ஆனா துதிக்கும் பொழுது சாம்பல் சிங்காரமா மாறும். பாடுவோமா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழுகைக்கு பதிலாக Yeah.
சிரிக்கும் பொழுது என்ன உண்டாகுதா? இன்பம். உலகம் கொடுக்கிறது சிற்றின்பம், தேவன் கொடுக்கிறது பேரின்பம். வேதம் சொல்றது பேரின்ப நதியினாலே நம்ம நம்ம தாகம் தீர்க்கிறாரா? அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடும், பனித்துளி போல் பொழிகிறது தேவனின் அபிஷேகம். அல்லேலூயா. பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. பனித்துளி போழுகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போழுகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பாடுவோம். பனித்துளி போல் பொழிகிறது தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள், கத்தே பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே. பாடுவோம். கத்தே பெரிய காரியம் செய்யும் வேலை வந்ததே, வேலை வந்ததே, வேலை வந்ததே. கமான் அல்லேலூயா, கமான் அல்லேலூயா, க்ளோரி அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஓடுங்க அல்லேலூயா, க்ளோரி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, கமான் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா, கமான் அல்லேலூயா, அல்லேலூயா, சனபோ அல்லேலூயா. தலை குனிந்து வாழ்ந்தது போதும். நீங்க தலை குனிகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்போம். நாங்க நிக்கிற கூட்டம் விழுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? ரெடிவன். தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு, சிங்கத்தை போல கெச்சித்து எதிரிய துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போல் தலையை உயர்த்திடு, சிங்கத்தை போல கெச்சித்து எதிரிய துரத்திடு. கமான் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எழுப்புதல் அடைந்து இயேசுவினா அல்லேலூயா, அல்லேலூயா, கோரி அல்லேலூயா.
என்று சிங்கத்தை போல கெச்சித்து எதிரிய துரத்தி துரத்தேன்து வாழ்ந்தது போல் தலையை உயர்த்திடு சிங்கத்தை போல கெச்சித்து எதிரிய துரத்திடு கமால் இங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே இங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே எழுப்புதல் அடைந்து இயேசுவினாமத்து இங்கும் உயர்த்துவோ எழுப்புதல் அடைந்து இயேசுவினா இங்கும் உயர்த்துவோ கமால் அல்லேலூயா மகிமை உங்களுடைய மகிமை ஊற்றுங்கப்பா உங்களுடைய மகிமை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க அல்லேலூயா கோரி அல்லேலூயா மகிமை சத்தம் கேட்டு பயந்து போகாதீங்க. இன்னைக்கு பிசாசனுடைய வேலைன்னா நம்மளை பயமுறுத்துறது பெரிய வேலையா போச்சு. 40 நாட்கள் இஸ்ரவேலரை கலங்க பண்ணினான். 40 நாள் அவருடைய சத்தமானது இஸ்ரவேல் எல்லையிலே பயங்கரம் உண்டானது. சவுல் பயந்து கொண்டு போய் சவுளுடைய சேனை பயந்து நடுங்கினது. ஆனால் தாவீது வந்தான். கோலியத்தின் சத்தம் அவன் காதல ஒரு குருவி சத்தம் போலதான் கிடைச்சு. அல்லேலூயா, பெரிய சத்தமா இல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சாத்தானுடைய சத்தம் பெரிய சத்தமே கிடையாது. பெரிய சத்தம் யார் தெரியுமா சொல்லுங்க? சிங்கம் கெச்சித்தால் யார் பயப்படாத இருப்பான்? அல்லேலூயா. அப்படி யாருடைய வம்சம்? நம்ம சிங்கத்தினுடைய வம்சம். அவன் ஒரிஜினல் ஒரிஜினல் சிங்கம் நம்ம தான். போலி சிங்கத்தினுடைய சத்தத்தை கேட்டு பயப்படாதீங்க. ஆமே சொல்லுங்களேன். கோலியத்தின் சத்தத்தை கேட்டு தாவீது பயப்படல. அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் எத்தனை சத்தத்தையும் சவார் விட்டு சந்திக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஓய பண்ணுகிறவர்கள், சத்தங்களை அடக்கி போடுகிறவர்கள், இறையாது என்று சொல்லி ஒரே வார்த்தை அமைதியில் உண்டா? ஆமே. சத்தங்களை ஓய பண்ணுகிறவர் தன்னுடைய ஆண்டவர். ஆமே. இப்ப பாடுவோமா? அடிக்காடு கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கொடுங்க விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே விதித்து எறிந்திடு. சத்துருவை உன் காலின் கீழே விதித்து எறிந்திடு. விதித்து எறிந்திடு. விதித்து எறிந்திடு. கமான் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. கமான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எதிராயிருக்கிற எல்லா எதிரடியான வல்லமைகள் விழுந்து போகட்டும். கமான் அல்லேலூயா அல்லேலூயா. கமான் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாடுமா? கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடகத்தாலே ஜெயத்தை பெற்றிடு.
விசுவாசம் இன்னும் கேடகத்தால் ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே, சத்துருவை உன் காலின் கீழே, என் கால் கீழே. அல்லேலூயா. ரோமர் 16:20 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். இன்னொரு வாசம், இன்னொரு சரணத்தை பாடுவோம். ரெடி. உலகத்து கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் நமக்கு தந்தாரே. கமான். உலகத்து கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் நமக்கு தந்தாரே. கமான். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ. சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ. அல்லேலூயா. கமான். அல்லேலூயா. எழுப்புதல் தீ. அல்லேலூயா. ஆமென். உலர்ந்து எழும்பு உயிரிட்டோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கமான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 கலங்கி போகிற கூட்டம் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நாமெல்லாம் கலங்கி போகிற கூட்டம் அல்ல. ஆமே சொல்லுங்களேன். உலகத்தை கலக்கிறவங்களா வச்சுக்கிறேன். ஆமே சொல்லுங்களேன். நீ கலங்கினா உலகம் கலங்கிடும். அல்லேலூயா. உலகமே துக்கத்தில் போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட இல்லை, நீ உன்னை என்னை அன்று வச்சுக்கிறது உலகத்தை கலக்கும்படியாக தான் வச்சுக்கிறார். ஆமே. உலகத்தை கலக்கும்போது சாத்தானுக்கு கலக்கம் உண்டாகும். ஆமே சொல்லுங்களேன். இப்போ உலகத்தை கலக்கிறவன் யாரு? கிரிக்கெட்டில் 2 6 அடிச்சு அவன் தான் உலகத்தை கலக்கன்னு நம்ம ஆளுங்க ஆன வாயை திறந்துவார். அவெல்லாம் போலி. ஒரிஜினல் நம்ம தாங்க, சூப்பர் ஸ்டார் நம்ம தான். ஆமே சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஸ்டாராக தான் வச்சுக்கிறாரு. ஆமே சொல்லுங்களேன். நம்மளை வானத்து நட்சத்திரங்களை போல வச்சிருக்கிற நீதிமான. ஆமே சொல்லுங்களேன். ஆனால் நம்ம ஸ்டாராக என்பது நம்ம மறந்துட்டு போயிட்டு சும்மா கிரகெல்லாம் பார்த்து பார்த்து அபிஷேகத்தை இழந்திருக்கிறோம். அப்படி இல்லை, உலகத்தை கலக்கணும். ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை கொண்டு என்ன நோக்கத்தை வச்சுக்கிறார், என் தகப்பன் என்னை கொண்டு என்ன திட்டத்தை வச்சுக்கிற. ஆமே சொல்லுங்களேன். நம்ம உலகத்தை கலக்கிறவங்கம்மா, உலகத்தை கலக்கிறவங்க சகோதர வாலிபர்களே. அல்லேலூயா. நீ தான் உலகத்தை கலக்கிறவங்க. சும்மா கிரவன் நீ போய் பார்க்காத, உன்னை அவன் பார்க்கணும், உலகம் உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பாடுவோமா. உலகத்து கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் நமக்கு தந்தாரே. உலகத்து கலக்கும் தேவ மனிதர் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் நமக்கு தந்தாரே. வாங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ. சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, தேசத்தை சுதந்தரிப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கம் ஆன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓஹோ. சத்தமா இன்னும் உலகத்தை கலக்கினவங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்து கலக்கும் தேவ மனிதரா, இருபுறமும் ரெண்டு பட்டயத்தை கூட, இருபுறமும் இருபுறமும். ஆமே. ஒரு பக்கம் வாயில துதி, கையில பட்டயம். அல்லேலூயா. உலகத்து கலக்கும் தேவ மனிதராய், இருபுறமும் சிங்கத்தின் மேலும், சிங்கத்தின் மேலும் நடந்து போறவங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ. சத்துரு மேலே கொடியை ஏற்றி, சத்துரு மேலே. ஆமென்.
கொடி எப்ப ஏற்றப்படுதோ அப்ப உங்க வெற்றிக்கு அடையாளம். ஆமா சொல்லுங்களேன், வெள்ளம் போல சாத்தா வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்ற அவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார். நம்ம தேசம் எல்லாம் கொடியேற்றப்படணும், இல்ல நாலு மொழியா கொடியேற்றப்படணும். ஆமா சொல்லுங்களேன், நான் சொல்றேன் அடுத்த தலைமுறை எல்லாம் எழுப்புதல் நம்ம தலைமுறையில நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரவாயில்ல, என் பிள்ளைங்கயாவது பார்க்கட்டும். அப்படி இல்லை, நாம் பிரயாசப்படுறத நாம அனுபவிக்கணும். அல்லேலூயா, அந்த மகிமையை நம்ம பார்க்கணும். ஆமா சொல்லுங்களேன், சொல்லுங்க இந்த என்னுடைய என் காலத்திலே அவனுடைய மகிமையின் அந்த எழுப்புதல் நாங்க பார்க்கணும். ஆமா சொல்லுங்களேன், பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் தேவனை துதிக்கிற துதி எழுப்பணும். ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்களேன், ஏன் நம்ம ஆண்டவர் எழுப்பினா அவரால் தான் மெய்யான ரட்சிப்பு இருக்குது, அவரால் தான் மெய்யான ஜீவன் இருக்குது. ஆமா சொல்லுங்களேன், இது மதத்தை பரப்புறது இல்ல, ஜீவன் உண்டாகிறது. ஆமே, போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா, மரித்த பிணங்கள் எழும்பும். ஆமே, அநேக வியாதிஸ்தர்கள் படுக்கை விட்டு எழுந்திருப்பார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இந்த கடைசி நாட்களிலே சபைக்குள்ளே இறங்க போகிறது. கர்த்தர் தேவனை ஜனங்களை எழுப்ப போகிறார். அவருடைய மகா ஆமே எழுப்புதல் தீ சபைக்குள்ள ஊற்றப்பட போகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இன்னும் துதிக்க போறோம். எங்க கான் நல்ல வைராக்கியத்தோட கொஞ்சம் டிலே டிலே கொஞ்சம் டிலே பாங்கான். அல்லேலூயா, நிறைய பாட்டு சொல்லணும்னு ஆசை, நான் ஒரு பாடலையும் எழுத்துன்னு போயிடுது. எங்க கான் பின்னாடி சொல்லலையே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாங்க உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படி உயிர் போற அளவுக்கு கத்துறீங்க? உயிர் இருக்கிற இடத்துல தான் கத்த என்ன உண்டு, உயிர் இருக்கிறது தான் சத்தம் உண்டு. உயிர் இல்ல இடத்துல என்ன பண்ணோம், மௌனமா தான் வரணும். அல்லேலூயா, எங்களுக்கு உயிர் இருக்கிறது என்ன சொல்ல போனா வெற்றி இருக்கிற இடத்துல கொண்டாட்டம் இருக்கும். எங்க அப்பா ஏற்கனவே எல்லாத்தையும் வெற்றி பெற்றிட்டார். ஆமே சொல்லுங்களேன், அதனால கொண்டாட்டம் எப்பவும் பெருகிட்டே தான் இருக்கும். ஆமே, இந்த பாடலை நீங்க பாட போறீங்க, கர்த்தருடைய மகிமை உங்களை அளவில்லாதபடி இருக்கும். வைராக்கியத்தோடு பாடணும். ஆமே, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. அமைதியா இருந்த எப்படி இப்பதான் ஆரம்பிக்க வரும். ஆரம்ப ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ தான் இருக்கும். இந்த பாடல் மூலம் கத்தர் ஒரு பெரிய மகிமையை ஊற்ற போறாரு. ஆமே, அல்லேலூயா. யோபு எந்த நிலையத்தை நம்ம சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை முட்டை என்ன பயங்கரமான வியாதி தாங்க முடியல. அல்லேலூயா, அவர் சொல்றார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.